Peppers Entertainment Television. Turn on the heat. Peppers TV நேயர்களுக்கு அழகிய காலை வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி, ஒரு குடியானவன் இருந்தார். அவர் வந்து ஒரு சாதாரண லெவல் குடியானவர், அதாவது ரொம்ப ஏழையும் கிடையாது, ரொம்ப பணக்காரரும் கிடையாது, நடுநிலைமையான ஒரு குடியானவர். அன்னைக்கு அவர் வந்து காலையிலேயே கருக்கல்லையே கிளம்பி வயலுக்கு வந்துடுறாரு. அவங்க மனைவி வந்து ஒரு தூக்கில் வந்து கொஞ்சம் கஞ்சியை கொடுத்து அனுப்புகிறாங்க. இவர் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த கஞ்சியை வந்து அவர் குடிக்கணும். இவர் வந்து வேலையில் மும்முரமாக இருக்கும்போது சாத்தானுடைய வேலைக்காரன் வரான், அந்த பக்கம் வரான். சாத்தானுடைய வேலைக்காரன்னு சொல்கிறத விட சாத்தானுடைய ஆள் நிறைய ஆட்கள் அந்த மாதிரி ஒரு ஆள் வரான். அப்படியே பார்க்குறான் வந்து, இந்த குடியானவனை நாம் வந்து நம்ம தலைவரோட கட்சியில் சேர்த்துடணும், நம்ம தலைவர்கிட்ட அடிமையாக்கிடணும் இவனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், சுற்றி பார்க்குறான். அந்த தூக்கு தெரியுது, தூக்கில் கஞ்சி இருக்கிறது தெரியுது. அந்த கஞ்சியை வந்து குடிச்சிடுறான். குடிச்சிட்டு வெறும் தூக்கை வந்து மாட்டி வச்சுட்டு, இப்போது கடவுளை நினச்சி பேசுனா விட்டுருவோம், ஆனால் திட்டினா சபிச்சா உடனே சாத்தானோட ஆளாக அவனை மாற்றிடலாம் அப்படின்னு இவன் காத்துக்கிட்டு இருக்கிறான். யார்? அந்த சாத்தானோடைய ஆள் மறைஞ்சு இருந்து காத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. குடியானவன் ரியாக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு, குடியானவர் வராரு, அவருக்கு பசி ரொம்ப எடுக்குது, அந்த கஞ்சி ஞாபகம் வருது, கஞ்சியை குடிக்கிறதுக்காக வராரு. வந்து தூக்கு சட்டியை எடுத்து இப்படி திறந்து பார்த்தா, தூக்கும் போதே லேசாக இருந்தது, இருந்தாலும் திறந்து பார்த்தா இல்லை, அவருக்கு பயங்கர பசி. கஞ்சி இருந்தால் குடிக்கலான்னு நினச்சேன், சரி பாவம், என்னை விட இந்த கஞ்சி யாருக்கு ரொம்ப தேவையாக இருந்ததோ அவங்க எடுத்துக்கிட்டாங்க போல இருக்கு, கடவுள் அவருக்கு அருள் பாலிக்கட்டும், அவர் நினைக்கிறத நடத்தி வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பக்கத்தில் இருந்த ஓடையில் போய் வயிறு மூட்டை தண்ணியை குடிச்சிட்டு வந்து வேலையை பார்க்குறாரு. இந்த சாத்தானுடைய வேலையால், சே இவன் திட்டுவான்னு பார்த்தனே, சபிப்பான்னு பார்த்தனே, சபிச்சா திட்டுனா இவனை உடனே நாம் சாத்தானுடைய ஆளாக மாற்றிருக்கலாம், இப்போ என்ன பண்ணுறது, நம்ம வந்த வேலை நடக்கலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே சாத்தான்கிட்ட போய் சொல்கிறாப்புல நடந்ததெல்லாம். சாத்தானுக்கு கடும் கோபம், என்னது எனக்கு சேர வேண்டிய ஆளாக மாத்திரன்னு சொல்லிவிட்டு அவன் கடவுள் பேரை சொன்னான்னு அங்கே அமுச்சிட்டியா? இங்கே பார், உனக்கு 3 வருஷம் டைம், அவனை நீ வந்து பக்காவாக என் ஆளாக மாத்திர, அவன்கிட்ட இருக்கிற கடவுள் குணத்தை நீக்கிற, இல்லை உனக்கு கிடைக்க போதும் அவனே செம்ம பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு மிரட்டுறார். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் பதறாதீங்க, நான் கரெக்டாக வேலையை செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாத்தானுடைய ஆள் இறங்கி வந்து ஒரு வேலைக்காரனாக வேஷம் போட்டுக்கிட்டு அந்த குடியானவன்கிட்ட வந்து வேலைக்கு சேர்றான். முதல் வருஷம் என்ன சொல்கிறான் அந்த குடியானவன்கிட்ட, இங்கே வந்து நீங்கள் உங்கள் நிலத்தில் வந்து விதை விதைக்காதீங்க, நான் சொல்கிற இடத்துல விதை விதைங்கன்னு சொல்லி ஒரு சதுப்பு நிலத்தை காமிக்கிறான். இங்கேயா? ஆமாம், நான் அனுபவப்பட்டவன், இங்கே நீங்கள் உங்களுடைய சோளத்தை விதைங்க, கண்டிப்பாக நல்ல பயிர் கிடைக்கும். சரின்னு வேலைக்காரன் சொல்கிறபடியே அந்த குடியானவனும் விதைக்கிறான். அந்த சம்மரில் வந்து மழையே இல்லை, ஒரே ட்ரை சீசன், எல்லாருடைய பயிரும் வந்து கருகி போயிடுது. ஆனால் இவங்க சதுப்பு நிலத்தில் விதைச்சதுனால நல்ல விளைச்சல், அமோக விளைச்சல், ரொம்ப சந்தோஷப்படுறாரு குடியானவர். அப்போவே வேலைக்காரன் மேலே ஒரு மதிப்பு வருது. அடுத்த வருஷம் இந்த வேலைக்காரன் என்ன சொல்கிறான், இங்கே எல்லாம் நாம் போன வருஷம் செஞ்ச மாதிரி சதுப்பு நிலத்தில் வந்து வைக்கக்கூடாது, உங்கள் நிலத்திலையே நீங்கள் வந்து விதைங்க அப்படின்னு சொல்லிடுறான். சரி, இப்போ நம்பிக்கை, முதல் தடவை நல்ல லாபம் வந்ததுனால, நல்ல விளைச்சல் வந்ததுனால வேலைக்காரன் சொல்கிறத தட்டாமல் அந்த குடியானவரும் அவருடைய நிலத்திலையே வந்து விதைச்சிடுறாரு. ஒரே மழை, இட் இஸ் அ வெட் சம்மா, எக்கச்சக்க மழை, மற்றவங்களுடைய பயிரெல்லாம் மூழ்கி போயிடுது, இவருடைய பயிர் நிலம் மட்டும் நல்லா விளையுது, செம்ம விளைச்சல் இப்போது குடியானவருக்கு தேவைக்கு அதிகமாகவே விளைஞ்சு நிற்கிது, இது என்ன பண்ணுறது அப்படின்னு குடியானவர் கேட்கும்போது அந்த வேலைக்காரன் சொல்கிறான், வேலைக்காரன் உருவில் இருந்த சாத்தானுடைய ஆள் சொல்கிறான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதை நல்லா அரைச்சு மீதி இருக்கிறத வந்து ஒரு மதுபானமாக செஞ்சிடலாம் அப்படின்னு, எப்படி மதுபானம் தயாரிக்கிறதுங்கிறதையும் சொல்லி கொடுக்குறான். மதுபானம் தயாரித்தப்புறம் என்ன ஆகும்,
அதை குடியானவர் குடிக்கிறாரு, மற்றவங்களுக்கும் கொடுக்குறாரு. இப்போ அந்த சாத்தானுடைய ஆள் போய் சாத்தானையே கூட்டிகிட்டு வரார், பாருங்க நடக்க போகிற கூத்தை பாருங்க, ஏய் என்ன சொல்கிற, நடந்ததெல்லாம் சொல்கிறார் அவர். இந்த மாதிரி இப்போது அவன் வந்து மது குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். நாம் வந்த நேரம் நல்ல நேரம், சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வேற வச்சுருக்கிறான், என்ன பாடுபடுறாங்கன்னு பாருங்களேன் அப்படின்னு இவங்க சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள குடியானவனுடைய மனைவி வந்து எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸு சர்வ் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போது கால் தடுக்கி அவங்க கீழே விழுறாங்க, அந்த தட்டில் இருந்த அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் கீழே கொட்டி போயிடுது. குடியானவன் செம்மையாக திட்டுறான், பொண்டாட்டி அறிவு இருக்கா உனக்கு, இது எவ்வளோ வருஷம் உழைப்பு தெரியுமா, நீ பாட்டுக்கு அசால்ட்டாக உங்கள் அப்பா வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்த மாதிரி கொண்டாந்து கொட்டிவிட்ட, அறிவு இருக்கா உனக்கு, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன தான் செய்யறதோ, சே நீ எல்லாம் ஒரு ஆள் ஒரு பொம்பளை உழுப்படியே ஒரு வேலை செய்கிறியான்னு செம்ம திட்டு திட்டி அந்த பொம்பளையை வந்து அழ வச்சு உள்ளே அனுப்பிட்டு இவரே வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறார். முதல் ரவுண்டு முடிஞ்ச உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து அப்படியே ரொம்ப பாசமாக ரொம்ப நேசமாக பேசிக்கிறாங்க. சாத்தானுக்கு சந்தோஷம் தாங்கலை, ஆஹா ஆஹா இவ்வளோ நல்லா இவனுங்க பேசி நடிக்கிறானுங்களே, இந்த இதுவும் இன்னும் அப்படியே ஜாஸ்தியாச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு இந்த வேலையாள் சாத்தானுடைய ஆள் சொல்கிறான். கொஞ்சம் பொறுங்க, அடுத்த ரவுண்டு என்ன நடக்குது பாருங்க. சில பல ரவுண்டுகள் உள்ளே போன உடனே ஒருத்தரை ஒருத்தர் அப்படியே திட்டிக்கிறாங்க, கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க, ஏன் அடித்து உடச்சி மண்டையை கூட பிளந்துக்கிறாங்க. சாத்தானுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஹேய் எப்படி இந்த காரியத்தை நீ செஞ்ச, அவன் மனசில் இருந்த கடவுள் அப்படிங்கிற எண்ணத்தை சுத்தமாக தூக்கி போட்டுட்டு எப்படி நீ அவனை வந்து இப்படி மாத்தின, நீ அந்த ட்ரிங்கில் எண்ணத்தை கலந்த நரியுடைய ரத்தமா இல்லை ஸ்வைனுடைய ரத்தமா இல்லை ஃபாக்ஸுடைய ரத்தமா, எதை கலந்த, அவனுங்களுடைய குணம் எல்லாம் மிருகத்தனமாக இருக்குது, அதுவும் கொடூரமான மிருகத்தனமாக இருக்கே அப்படின்னு சாத்தான் வந்து கேட்குறார். அதுக்கு சாத்தானுடைய வேலையால் சொல்கிறார், இதெல்லாம் நான் ஒன்றும் செய்யலை, எப்போ அவனுக்கு தேவைக்கு சரியாக அவன் தேவைக்கு ஈக்குவலாக அவன்கிட்ட விளைச்சல் இருந்ததோ அப்போது அவன் மனசில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் வந்து அவனுடைய பிரேக்ஃபஸ்ட் அவனுடைய பசி அதிகமாக இருந்து கஞ்சி இல்லாமல் போனப்போ கூட அவன் வந்து கடவுளை நிந்திக்கலை, பரவாயில்ல கடவுள் அவனுக்கு வந்து அருள் புரியுங்க அப்படின்னு தான் சொன்னான். ஆனால் எப்போ விளைச்சல் அதிகமாகி தேவைக்கு அதிகமாகவே அவனுக்கு செல்வத்தை நான் கொடுத்து அந்த செல்வத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தவிக்கும் போது அவனுக்கு நான் வந்து சுகபோகத்தை அறிமுகப்படுத்தின உடனே அவனுடைய மனசில் இருந்த மிருக குணம் வெளியில் வந்துடுச்சு. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் மிருக குணமும் இருக்குது, கடவுள் குணமும் இருக்குது, ஆனால் எதை நாம் வெளியில் எப்போ கொண்டு வரோங்கிறது தான் மேட்டர் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே சாத்தானுக்கு பயங்கர சந்தோஷம், அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன்னு சொன்ன சொல்ல மாற்றி அதுக்கு ஒரு பெரிய போஸ்டிங்கை கொடுத்துட்டார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பெரிய மாறுதல், செல்வந்தனாக இருந்தாலும் குணத்தால் கீழ்த்தனமான ஆளாக போய் கடவுளுடைய ஆள் கடவுளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான கடவுளுக்கு கருணை கடவுளுடைய கருணைக்கு பாத்திரமாக இருந்தது போய் இப்போ சாத்தானுடைய கீழ்த்தனமான ஆளாக மாறினது தெரியாமல் அந்த குடியானவன் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மது போதையிலையும் மாது போதையிலையும் பண போதையிலையும் சுகபோகத்தில் தெளச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். கடைசியில் நரகத்துக்கு தான் போய் சேர்ந்தான். நம்மள நிறைய பேர் இப்படி தான் இருக்கும். தேவை அப்படிங்கிறது எது, நம்மளுடைய தேவை எதுங்கிறது நமக்கே தெரியல. இன்னைக்கு ஒரு கிளாஸ் தேவையா இருக்கலாம், நான் இப்போ மதுவை பற்றி பேசலை, சாதாரண விஷயங்கள் வாழ்க்கைக்கு நாம் தேவை எது அப்படிங்கிறது வந்து லிமிட்டேஷன், யாருக்குமே தெரியல. அவங்கவுங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இது தேவையா இது தேவையா இல்லை இது தேவையா. தேவைகள் மனசை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஆசை இல்லைங்க, பேராசை. அவங்கவுங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை முதல்ல நிர்ணயம் பண்ணி அந்த தேவையிலேயே சந்தோஷத்தோட வாழ ஆரம்பித்தோன்னா தான் நம்மளுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும்
கடவுள் நம்ம மேலே எல்லையில்லாத கருணையை காட்டுவார். இல்லைன்னா இன்னைக்கு இந்த கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன், நாளைக்கு வேறொரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.